अस्मद् गुरु परंपरायै नमः। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்களுங்கிற தலைப்பிலே ஒரு தொடர் உபன்யாசத்தை நிகழ்த்தி வருகிறோம். அதுவே கௌதமரையும் கௌதம ரிஷியினுடைய வழித்தோன்றல்களையும் போன உபன்யாசத்தில் அனுபவிச்சோம். இன்று தொடக்கமாக பரத்வாஜ ரிஷியையும் அவருடைய வழித்தோன்றவர்களையும் அனுபவிக்க இருக்கிறோம். பரத்வாஜருடைய பெருமை மகோன்னதமானது. வேதத்திலே நிறைய இடங்களிலே அவர் காணப்படுகிறார். பரத்வாஜ மகரிஷி 3 ஆயுட்காலம் தொடர்ந்து வேதாத்தியனத்தை மட்டுமே பண்ணி கொண்டிருந்தாராம். அப்படி அந்த 3வது ஜென்மத்திலே அவர் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் மிக முதிர்ந்த வயதுடன் தள்ளாமையினாலே படுத்து கொண்டிருந்த அவரை இந்திரன் வந்து பார்த்தான். ஏ பரத்வாஜரே, உமக்கு 4வது ஒரு ஆயுட்காலத்தையும் கொடுக்கிறேன்னு வச்சு, அப்போ அந்த ஜென்மத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த 4வது ஜென்மத்திலேயும் வேதாத்தியனத்தை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம் பரத்வாஜர். உடனே தூரத்துல மிக தெளிவாக தெரியாது போன்ற 3 மலைகளை காமிச்சானா இந்திரன். அதுலேருந்து ஒரு ஒரு மலையிலேருந்தும் 1 குடி மண்ணை எடுத்தான். பரத்வாஜ முனிவரே, இதோ இந்த மலைகளை பாரும், இவைதான் வேதங்கள். வேதங்களோ எல்லையற்றவை, அது அபௌருஷேயமா அளவிட முடியாததாக இருக்கு, அபரிச்சின்னமா இருக்கு. இந்த 3 பிடி அளவுதான் நீர் இந்த 3 ஆயுட்காலத்திலே இதுவரையும் அத்தியனம் பண்ணது. கற்கப்படாத பகுதியோ 3 மலையளவு இருக்கு, இத தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வித்தைகளுக்கும் சாரமான அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயத்த பரத்வாஜரே உமக்கு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டும் சாவித்ராக்னி அப்படிங்கிற பாகத்தை இந்திரன் பரத்வாஜருக்கு சொல்லி கொடுத்தான். அதை இந்திரன் 2 கற்றுந்த அவர் அமரராகி சொர்க்கலோகத்தை அடைந்தார் என்பது கதை. இதிலிருந்து இந்த பரத்வாஜ மகரிஷிக்கு வேதாத்தியனத்துல எவ்வளவு ஊற்றம் இருந்தது, ஆவல் இருந்ததுங்கிறத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நாம துவாதசியின் போது அத்தியனம் பண்றோமே, பாராயணம் பண்றோமே, அந்த காட்டகபதி பாகத்துல तस्य हैवाहोत्राणि अमुष्मिन् लोके सेवदिन्नदयन्ति अदीदगुं हैव ससेवतिमनुपरैति भरद्वाजो हरिभिरायुभिर्ब्रह्मचर्यमुवास तगुं हजीर्णदुस्तविरगुस्सयानम् இந்திர உபவ்ரஜ்யோ வாச பரத்வாஜ யத்தே சதுர்த்தமாயுர்தத்யாம் கிமேனேன குர்யா இதி ப்ரஹ்மச்சரியமே வைனேன சரேயமிதி ஹோவாச்சன். அற்புதமா சொல்றது. இப்படி
மூன்று ஆயுட்காலம் வரையிலே வேதாந்தம் வேதாத்தியனம் பண்ணதா பரத்வாஜர் இது அவருடைய சரித்திரத்துல சொல்லி இருப்பதனாலே ஒரு ஒரு வேதத்தையும் நூறு நூறு வருஷமா கணக்கிட்டு அத்தியனம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். துவாதச வருஷாண்யே கவேதே பிரம்மச்சரியம் கிரகணா தம்பா அப்படிங்கிறது கௌதமருடைய தர்மசூத்திரம். ஒவ்வொரு வேதத்துக்கும் அத்தியன காலம் 12 வருஷங்கள். அப்படி பண்ண முடியாவிட்டா நன்னா மனசுல பதியற வரைக்கும் அத்தியன காலம்னு சொல்லிருக்கு. ஒவ்வொருடைய புத்தியும் வெவ்வேறு விதமா இருக்குமே, அதனால சில பேர் 12 வருஷத்துக்கு முன்னாலேயே நன்னா கத்துக்கிடுவார், சிலருக்கு 12 வருஷம் இருந்தாலும் நோக்குவாகாது போராது, அவ இன்னும் கூட 2-3 வருஷத்து எடுத்துப்பார். இந்த வாக்கியமானது ரெண்டையுமே அனுமதிக்கிறது. 3 வேதங்களையும் முழுக்க அத்தியனம் பண்றதுங்கிறது சாதாரணமா ஒவ்வொரு பிராமணாளுக்கும் கடமையாக சொல்லப்பட்டிருந்த காலம் அது. அதில்தான் பரத்வாஜரும் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார். அதற்கு பிற்பாடு வேத வியாசரானவர் வேதங்களை 3 பிரித்து அந்த சாகா வேதங்களை வகுத்து கொடுத்து விட்டபடியினாலே வேதாத்தியனத்துல இப்ப நமக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை ஏற்பட்டிருக்கு. யோனதீத்த திஜோ வேதான் அந்யத்ர உங்கே ஸ்ரமம் அப்படின்னு மனுஸ்மிருதி. வேதான் என்று பகுவச்சனம் அங்கே அதாவது பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இப்போதும் பரத்வாஜ கோத்திரக்காரர்கள் ரீதியும் சாம வேதங்கள் 3 நிபுணர்களாக இருக்கிறார்கள். தங்களது கோத்த பிரவரான மகரிஷி 3 பாரங்கதராக இருந்ததனாலே பிற்காலத்திலே ஏற்பட்ட வேத விவஸ்தையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாகையிலே அப்படியே நிலச்சினார் அப்படிங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் ராமாயணம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த பெருமையும் இந்த பரத்வாஜருக்கு உண்டு. இந்த பரத்வாஜர் தன்னுடையதான நீண்ட ஆயுட்காலத்திலே பல ரிஷிகளிடம் தானும் சிஷ்யராக இருந்து பற்பல விஷயங்களை கற்றிருக்கிறார். வால்மீகி முனிவரிடம் சிஷ்யராக இருந்த காலத்தில்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி எழுதினார். ஒரு நாள் நல்ல மத்தியான நடுப்பகல் வேளை ஜனசஞ்சாரம் இல்லாத ஒரு நடு காடு வால்மீகி முனிவரும் அவருடைய சிஷ்யரான பரத்வாஜ முனிவரும் மாத்யான்ய ஸ்நானத்துக்காக தமசா அப்படிங்கிற ஒரு நதியினுடைய கரைக்கு போய் சேர்ந்தார். வால்மீகி முனிவர் ஹே பரத்வாஜரே, தமசா நதியின் தெளிவான தீர்த்தத்தை பாருங்கோ, எவ்வளோ அழகா இருக்கு, நல்ல கள்ளங்கபடம் இல்லாத பெரியோர்களுடைய மனசு போல எப்படி நிர்மலமா அந்த தீர்த்தம் இருக்கிறது பாருங்கோன்னா, அதற்கடுத்து ராமாயணம் என்னும் இனிய ஒரு கவிதா பிரவாகம் தோன்ற போவதற்கு முன்னோடியாக இந்த குட்டி கவிதையானது முனிவருடைய உள்ளத்திலே உதயமாயிற்று. பெருவெள்ளம் பின்னால் வந்து கொண்டிருப்பதை சிறு வாய்க்காலாக ஊறும் ஆற்று நீர் உணர்த்துவது போலவே இந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியாக இருந்தவர் பரத்வாஜ முனிவர் தான். தம் ஆச்சாரியரான வால்மீகி முனிவருக்கு எல்லா விதங்களிலும் சரிசமமாக பரத்வாஜ முனிவரும் இருந்திருக்கிறார். இதனால்தான் சிறந்த கவிதை தம் மனதில் தோன்றியவுடன் பரத்வாஜரை கூப்பிட்டு அதை பகிர்ந்து கொள்கிறார் வால்மீகி பகவான். இனிய ஒரு
வஸ்துவை தன்மையாக அனுபவிக்கப்படாது, அது தகாத செயல்னு சாஸ்திரம் சொல்றது. ஏகத்வாது சாத்தியம் இல்லாட்டாலும் கூட ரசிகனான ஒரு துணைவனை பக்கத்துல இருந்தா கேட்கணுமா என்ன? அப்போ அகர்த்தமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரஸ்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதான்னு. இத ராமாயணத்து ஸ்லோகம். பாலகாண்டத்துல இரண்டாவது சங்கத்துல அஞ்சாவது ஸ்லோகமா வருது. ராமாயணத்தினுடைய சிருஷ்டிகர்த்தாவான வால்மீகி முனிவர் பரத்வாஜரை பார்த்து ராமாயணம் தோன்றுவதற்கு சற்று முன்பாக அருளி செய்த ஸ்லோகம் இது. இதை தொடர்ந்து ராமாயணம் தோன்றியது. ஆகவே பரத்வாஜ முனிவர் ராமாயணம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார் என்பதனாலும் இந்த பரத்வாஜிற்கு எல்லோராலும் போற்றப்படுகிறார். ரிக்வேதத்துல பல சூக்தங்களுக்கு பரத்வாஜ ரிஷியா இருக்கார். சாமவேதத்துல இவருடைய பெயர்னால ஒரு சாம இன்னைக்கும் சொல்லியிருக்கார். யஜுர்வேதத்தில் இவரை பத்தி சொல்ற பகுதி தான் முன்னாடியே அந்த காடகத்துல நாம சொன்னோம். இந்த பரத்வாஜ ரிஷி அவருடைய பேர் இருக்கே அதுவே இவருடைய சரித்திரத்தை நமக்கெல்லாம் காட்ட வல்லதாக இருக்கு. பரத்வாஜ என்ற பெயரானது அரிய பெரிய கருத்துக்கள் பலவற்றை நமக்கு உணர்த்த வல்லதான ஒரு பெயர். இந்த சொல்ல பரத்வாஜா அப்படின்னு பிரிச்சுட்டோம்னு வச்சுருவோம். அதிலே இதுல முதல்ல வரதான பரத் என்பது பறிக்கிறவன், சுமக்கிறவன், தாங்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்திலே வரும். சரி, அப்படி ஒருவன் சுமக்கின்ற வஸ்து எது அப்படின்னு கேள்வி வரும்போது வாஜகா என்பது அதனுடைய இரண்டாம் பகுதியாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே பரத்வாஜகா என்னும் ஒரு சொல் வாஜத்தை பறிப்பவர் அப்படிங்கிறதான அர்த்தம் அது உண்டாகுது. வாஜம் என்றால் என்ன அதை தெரிஞ்சு கொண்டாதானே நமக்கு இது நன்னா விளங்கும். அப்படின்னா வாஜம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஓஜஸ் என்னும் சொல்லே வாஜம் என்ற வடிவத்தை கொண்டது. உடல் வலிமையின் உடலின் பொலிவும் வாஜம் என்று சொல்லப்படும். இவற்றை பறிப்பதனாலே இவர் பரத்வாஜரானார். வலிமை மிக்கதாக இருப்பதனாலே வலியன் என்று பெயர் பெற்ற கருணித பறவைக்கும் பரத்வாஜம் என்ற பெயரே இன்றளவும் வழங்கி வருகிறது. இந்த வாஜம் என்னும் சொல்லுக்கு பல அதி அற்புதமான சிறப்பான அர்த்தங்களும் இருக்கு. வாஜம் அன்னம் ஒரு அர்த்தம், வேகம்னு இன்னொரு அர்த்தம், நல்ல செல்வம் அதிகமான செல்வம்னு அர்த்தம், உணவுக்கே வாஜம்னு பேரு, அரிசிக்கும் வாஜம்னு பேரு. நாம தாகம் எடுத்தா சாப்பிட்றமே தீர்த்தம் ஜலம் அதுக்கும் அதே பேர் தான் வாஜம்னு பேரு. நெய்க்கும் வாஜம்னு பேரு. ஒருத்தருக்கு வெகுமானிக்கிறாள்னா வெகுமானம் என்பதும் இந்த வாஜத்தினுடைய அர்த்தம் தான். யாகத்துல ஹோமம் பண்றதுக்கான ஹவிசு அதுக்கும் வாஜம்னு பேரு. இப்படி இந்த ஒரே வாஜம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இவற்றையெல்லாம் பறிப்பதனாலே இவர் பரத்வாஜர் என்று சொல்லப்பட்டார். ஒரு குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு வரவன
குடும்ப பரணம் பண்ணுகிறான், குடும்பத்தை பறிக்கிறான் என்று சொல்வதுண்டு. அதாவது குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் அதுக்கு அர்த்தம். நமது ரக்ஷணத்துக்கான பொறுப்பு அது பரம்னு சொல்லும். இப்படி இதை பகவானிடத்தில் வைப்பதையே பரன்யாசம்னு சொல்றோம். இந்த வழியில பார்த்தா இவர் பரத்வாஜரானார். புரே சுதான் பரே சுதான் பரே சிஷ்யான் பரே தேவான் பரே த்விஜான் பரே பாரியாம் பரத்வாஜாம் பரத்வாஜோஸ்மி சோபனேன்னு மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அதாவது பிள்ளை, சிஷ்யர், தேவர்கள், அதுக்கு அப்புறம் பிராமணாள், என் பெயரை கொண்ட மனைவி, இவ்வளவு பேர்களையும் நான் பறிக்கிறேன், பறிக்கிறேன்னா காப்பாத்துறேன்னா. அதனாலே பரத்வாஜன் என்று இனி எல்லாராலும் அழைக்கப்பெறுகிறேன் என்பதும் ஒரு கருத்தாக கொள்ள வேண்டும். அந்த ஏழு ரிஷி சொல்றோமே சப்த ரிஷிகள்னு, அவர் அதுல ஒருத்தராயிருந்தவர் இந்த பரத்வாஜர். மகாபாரத கதையில கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் திவ்வித்தியை கற்பித்தவரான புகழ்மிக்க துரோணாச்சாரியருக்கும் பரத்வாஜர் என்றதான ஒரு பேர் உண்டு. பரத்வாஜருடைய வம்சத்திலே தோன்றியதனாலே துரோணர் என்று அழைக்கப்படுகிறார். பரத்வாஜரின் பெயரால் ஒரு ஆறு பரத்வாஜ அப்படின்னு இன்னைக்கும் வழங்கப்படுகிறது. இவரது பெயராலே ஒரு தேசம் பாரத்வாஜம் அப்படின்னு அது இன்னைக்கும் இருக்கு. பாணினி முனிவரின் அஷ்டாத்தியாயிங்கிற சூத்திரத்துல இவரை பத்தி தான விஷயத்தை சொல்றார். வியாக்கரண சாஸ்திரத்தை பண்ணவரான தொன்மையான முனிவர்கள் பலரையும் தம் அஷ்டாத்தியாயி சூத்திரங்களிலே ஆங்காங்கே குறிப்பிடுகின்ற வழக்கம் பாணினி மகரிஷிக்கு உண்டு. அதுல ரிதோ பாரத்வாஜஸ்ய அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துல இந்த பாரத்வாஜருடைய கொள்கையை மதித்து அத ஒரு விகல்பமா ஏற்றுக்கிறார். பாரத்வாஜ நியமம் என்பது மிகவும் நுட்பமானது. இந்த விஷயம் வியாக்கரணம் வாசிக்கிறாளே அவள் அவர்களிடத்திலே இன்றும் பிரசித்தமாக சொல்லப்படும் உண்டு. மாதங்களில் நமக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் உண்டு. இந்த 12 மாசத்துல முதல் மாசம் சித்திர மாசம். இந்த சித்திர மாசத்துக்கு வாஜம்னே பேரு. இப்படி இந்த மகர்ஷனுடைய புனிதமான திருநாமம் ரிக்வேதம் முதலான 4 வேதங்களிலுமே வியாக்கரணம் முதலான வேதத்தினுடைய அங்கங்களிலும் இதிகாச புராணாதிகளிலும் தர்மசாஸ்திரங்களிலும் பரவலா நாம பார்க்கலாம். ஜமதக்னிர் பரத்வாஜோ விஸ்வாமித்ர அத்ரி கௌதமாஹ வசிஷ்ட காஸ்யப அகஸ்தியா முனையோ கோத்திரகாரிணான்னு ஒரு மனுஸ்மிருதி ஸ்லோகம். கோத்திர பிரவர்த்தகளான குல முதல்வர்களின் வரிசையில் இந்த பரத்வாஜ முனிவரும் ஒருவராக இருக்கிறார் என்பது இதிலிருந்து நாம் ஸ்பஷ்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சாண்டில்யா காஷ்யபச்சயேவ வாஷ்யசாவர்ணிகஸ்ததா பரத்வாஜோ கௌதமஸ்ச சௌகாலனஸ்ததா பரஹான். இன்னொரு மனுஸ்மிருத்தியினுடைய ஸ்லோகம். ரிக்வேதத்திலே பரத்வாஜ பதம் பல இடங்களிலே வர்றது. அங்கெல்லாம் பரத்வாஜகான்னு இந்த சொல் ரெண்டாக பிரிந்து அது வேஷ்டனம்பா அப்படிதான் அங்கே அது ஓதப்படுகிறது.
வாஜத்தை பறிப்பவர் என்னும் பொருள்தான் இந்த பதத்துக்கு. பாஷ்யங்களிலே சம்பிரதாயமாக தரப்படுகிறது. இது நாம இங்கே ஒரு மேற்கோளோட சொல்ல முடியும். யதயாதம் திவோதாசாய, எது அயாதம், அயாதம் எது அயாதம், திவோதாசாய வர்த்தில் பரத்வாயினா ஆக்கியந்தா அப்படிங்கிறது அந்த பிரமாணம். இது அஸ்வினி தேவர்களை பற்றியதான ஒரு மந்திரம். இதுல பரத்வாஜாய அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு. இங்கே இது ஒருவருடைய பெயராக இல்லாமல் திவோதாசர் என்பவருக்கு விசேஷணமா நிற்கிறது, அட்ஜெக்டிவா இருக்கு. இதுல பரத்வாஜாய சம்பிரியமான ஹவிர் லக்ஷணாய யஜமானாய அப்படின்னு இந்த சாயனாருடைய பாஷ்யத்திலே வருது. மேற்கொண்டு பரத்வாஜா பரத்வாஜம் பரத்வாஜாக பரத்வாஜானு பரத்வாஜே பரத்வாஜேஷு என்று இப்படி பலவிதமாக பல விபக்திகளிலே இந்த பரத்வாஜருடைய பெயரானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற எல்லா இடங்களிலுமே பரத் பிளஸ் வாஜ அப்படின்னு பிரிச்சு பதபாட அனாதியாக இன்று வரையிலே வேதங்களிலே ஓதப்பட்டு வருகிறது. இப்படி இந்த வாஜசப்தத்தை பரத் என்பதோடு கூட்டியதைப் போல வேறு பதங்களோடும் இணைத்து வேதம் பேசுகிறது. முக்கியமா ரிக்வேதம் புருவாஜ சதவாஜ சனத்வாஜ சஹஸ்ரவாஜ த்விவாஜ சித்ரவாஜன்னு பல இடங்கள்லே வருது. யஜுர்வேதத்திலேயும் கூட தைத்திரிய சம்ஹிதையில இரண்டாவது காண்டத்துல மூன்றாவது பிரஸ்னம் மூன்றாவது அனுவாகம் முடிவில் ஒரு யாகத்தை பத்தி சொல்றது. அதுக்கு பிராமணஸ்பத்தியம் அப்படின்னு பேரு. அது ஏகாதச கபாலம் நிர்வபேத் கிராம காமஹா அப்படின்னு அந்த யாகத்தை சொல்ற இடத்துல அதற்கு வேண்டியமான முக்கிய மந்திரங்கள் ரெண்டு, ரோனு வாக்கியா யாஜ்யா. இந்த பிரச்சனத்திலேயே பதினாலாவது அனுவாகத்துல அது சொல்லப்படுறது. சைஜனேன சவிசாய ஜன்மனா சபுத்ரோ வாஜம் பரதே தனா ருபிஹி அப்படிங்கிறது தான் அது. பரத்வாஜ என்கிற பதம் வாஜம் பரதே என்று மாற்றி அதை ஓதியிருப்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஜத்தை பறிக்கிறான் என்பதுதான் இவ்விடத்திலே இந்த சொல்லுக்கு அர்த்தம். ஆனால் பரத்வாஜ என்ற சொல் வேதங்களில் வாஜத்தை பறிப்பவர் என்னும் கருத்திலேயே தோன்றியிருப்பதாலே அதுவே இந்த முனிவருக்கு பெயராக அமைந்தது என்பதை நாம் மேலே காட்டிய பல வேத வாக்கியங்களினாலே நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட பரத்வாஜ ரிஷி புராணங்களிலேயும் மிக பிரசித்தமானவர். புராணங்களிலே பரத்வாஜ என்னும் பதம் முன்பர் சொன்ன வழியிலே, அதாவது பரத்து பிளஸ் வாஜ வாஜகாங்கிற மாதிரி இல்லை, பரத்வாஜன்னு வேற விதமா பதம் பிரிச்சு இந்த பேருக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுது. பரஹா என்பது ஒரு தனி பெயர் இவருக்கு, அப்படியே துவாஜகா என்பதும் ஒரு தனியான பெயரு. இரண்டையும் சேர்த்து ஒரே முழு பெயரா பண்ணியிருக்கா.
பௌராணிகள் சொல்லும்போது பரச்சாசௌ துவாஜஸ்ய பரத்வாஜஹா என்று இந்த சம்ஸ்கிருதத்துல கர்மதாரய சமாசம்னு சொல்லுவாங்க. அந்த சமாசத்தினாலே இந்த வார்த்தையானது உருவாகி இருக்குது. இதுல முற்பகுதியான பரஹா என்பதற்கு பறிக்கப்பட்டவர்னு அர்த்தம் சொல்லணும். ரெண்டாம் பகுதியான துவாஜகா என்பதற்கு இவருக்கு பிறந்தவர்னு ஒரு அர்த்தம். இவினா இருவர், ஜஹானா பிறந்தவர். அப்படி வச்சுக்கிட்டோம்னா திஜஹான்னு ஆகணும். அது பொதுவா பிராமணாளுக்கும் பற்களுக்கும் பறவைகளுக்கும் பெயராக ஆகும். இருமுறை திறத்தல் என்பது அந்த சொல்லின் பொருள். ஆனா இங்கே அப்படி வரல. அது ஜாயதே அப்படின்னு வச்சுண்டு இந்த முனிவருக்கு பெயராக பரத்வாஜ என்று வியாக்கரண விதிகளின்படியே இந்த சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு பிறந்தவர் பறிக்கப்பட்டவர் என்னும் கருத்து கிடைத்தது. இவரது சரித்திரத்தையே நமக்கு மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறது. முன்பொரு காலத்திலே பிரகஸ்பதி என்பவர் தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் என்பது நாம் அறிந்தது. அவருக்கு மூத்த சகோதரர் ஒருத்தர் இருந்தார், அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் உஷத்திரன்னு. மன்னி அந்த உஷத்திரனுடைய ஆண்டைய, அதாவது இந்த பிரகஸ்பதிக்கு மன்னி பேரு மமதா. அவ பூர்ண கர்ப்பிணியா இருந்தா. அப்போ பிரகஸ்பதி அவரோட சேர்ந்தார். அதனால பிறந்த குழந்தை தான் இந்த பாரத்வாஜன் என்னும் பேர் பெற்றது. பிறகு உலகத்தில் உள்ளோர் அனைவரும் வணங்கும்படியான பரத்வாஜ மகர்ஷியாகவும் அந்த குழந்தையே பரிணமித்தது. ஏற்கனவே கர்ப்பத்துல ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு. அது இன்னும் பிரசவமாகி வெளியே வரல. அந்த நிலைமையிலே பிருஹஸ்பதி மற்றொரு முறை கர்ப்பதானம் பண்ண போனார். இதனால கர்ப்பத்துல ரெண்டு குழந்தைகள் சேர்ந்தால் போனே வசிக்கும்படியான ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்போது அந்த ரெண்டு குழந்தையும் வாசம் பண்றதுக்கு கர்ப்பத்துல தாராளமா இடம் கிடைக்காது. இதை ஏற்கனவே கர்ப்பத்தில் வசிக்கும் அந்த குழந்தை அது கொஞ்சம் பெருசா தானே இருக்கும். அதனால தன் தாயுடன் இன்னொரு புருஷன் கூடுவதை அது விரும்பவில்லை. அதனால சின்னஞ்சிறு சிசுவாகி அது இப்படி தெளிவா பண்றதை எப்படி தடுக்க முடியும்? அதனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா பிருஹஸ்பதியுடைய வீரியம் கர்ப்பகோஷத்தின் தங்காரவாறு தன் கால்கள்னால உதச்சு அதை வெளியில தள்ளிவிட்டுத்தான் அந்த வயசுல இருந்த சிசு. அப்படி வெளியே தள்ளப்பட்டாலும் பிருஹஸ்பதியினுடைய மகிமையினாலே ஒரு கண காலம் கர்ப்ப சம்பந்தம் ஏற்பட்டபடியினாலே அது ஊனமில்லாத நல்ல வளர்ச்சியடைந்த குழந்தையாகவே கீழே விழுந்துதான். பிருஹஸ்பதியும் மமதையும் பிரத்யக்ஷமாகவே இதை தம் கண்ணால பார்த்தார். பிருஹஸ்பதிக்கு தாங்க முடியாத கோபம் இருக்கு. கர்ப்பத்தில் இருந்த சிசு அவரது பயங்கரமான சாபத்துக்கு இலக்காகியது. கர்ப்பவாசம் இன்னும் கிரமமா அந்த 10 மாசம் ஆனத்தோடு தான் குழந்த பிறப்போம், அது இன்னும் கிரமமா பூர்த்தி ஆகல. இன்னும் அந்த கர்ப்பத்துல இருந்த சிசுவும் வெளியேறதுக்கு எப்படி பார்க்கல, இன்னும் பிறக்கல. இந்த நிலையில இவ்வளவு அதிக பிரசங்கியான நீ ஆயுட்காலம் முழுவதும் ரெண்டு கண்ணும் பார்வை இழந்த பிறவி குருடனாக நீ ஆவாயின்னு ஒரு சாபத்தை கும்பிட்டார் அந்த வயசுல இருந்த சிசுக்கு பிருஹஸ்பதியானவர். மகானுடைய வார்த்தை பொய்க்குமான்னு அது மாதிரியே நடந்தது.
ரெண்டு கண்ணும் தெரியாமலேயே அந்த குழந்தை பிறந்தது. அந்த ரெண்டு கண்ணும் தெரியாத குருடனா இருந்தாலும் மகாஞானியா இருந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தை பிறந்த வரலாற்றை தெரிவிக்கின்ற வகையிலே அதற்கு தீர்க்கதமாகான்னு பேரு. நீண்ட இருள் என்பது இந்த தீர்க்க தமா. தமாகனா இருட்டு, தீர்க்கன்னா நீண்ட. அப்போ நீண்ட இருள் என்பது இந்த பேருடைய அர்த்தம். கண் பார்வை இல்லாதவனுக்கு முடிவில்லாமல் இருள் சூழ்ந்ததாகவே இந்த உலகம் இருக்கும் இல்லையா. அதனால பாவம் அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு இயற்பெயராக ஆச்சு. இவ்வளவு துரதிருஷ்டியான துரதிருஷ்டசாலியான இந்த குழந்தை பிற்பாடு பிறந்தது. பிறந்து என்ன பண்ணங்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்ப பரத்வாஜத்தோடு இப்படி கோபாவேசத்துடன் சாபம் போட்டு விட்டு வந்த தான் வந்த வழியே திரும்பினார் பிருகஸ்பதி. போகும்போது மமதையை பார்த்து மூடே பர துவாஜம் இமம் அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டார். பேதையே, நம் இருவருக்கும் பிறந்த இந்த குழந்தையை நீயே எடுத்து வளர்த்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற பறிக்க வேண்டும். அவர் போன போது மமதையும் அவரை பார்த்து பிருகஸ்பதியே, நம் இருவருக்கும் பிறந்த இந்த குழந்தையை நீரே எடுத்து வளர்த்து பறிக்க வேணும்னு பரத்வாஜம் பிருகஸ்பதேன்னு அவ பதில் சொன்னாளாம். அந்த மமதா வயிற்றுல புருஷன் துணையோ கிடையாது, வயிற்றுல ஒரு குழந்தை, கையில இந்த பிறந்த பரத்வாஜர், ரெண்டு குழந்தை. ரெண்டு குழந்தைய வச்சு அவ என்ன பண்ணுவா பாவம். இத சொல்லிட்டு அவளும் பேசாதே போட்டாளாம். இப்போ அந்த பரத்வாஜர் பிறந்தாரே, அந்த குழந்தை அங்கேயே கிடக்கு, கேட்பார் இல்லாம கிடக்கு. எவ்வளவு துர்பாகியமான குழந்தை பாருங்கள். அம்மா அப்பாவுக்கு இதன் மேல துளியும் பாசம் இல்லைன்னா யார்தான் கவனிக்க போறா அந்த குழந்தைய. தெய்வம் தானே, திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்றால அந்த மாதிரி தெய்வம் தான் காப்பாற்றணும். தெய்வம் அந்த குழந்தைய காப்பாத்தியும் காப்பாத்துச்சு. அப்போ மருத்தி என்னும் தேவகணங்கள் மகா தேஜஸ்வியான அந்த குழந்தைய பார்த்தா உடனே அதை காப்பாற்றினா. தற்செயலாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஒருவன் தனக்கு பிள்ளை இல்லாத குறை நீங்குவதற்காக மருத்து என்பதான தேவர்களை உத்தேசித்து சோமயாகம் பண்ணான். ஆனால் அவனுடைய ஆசை பூர்த்தி ஆகல. அதாவது அவனுக்கு குழந்தையே பிறக்கல. மருத்துக்களுக்கு ஒரு சங்கடமான நிலவரம் இருக்கு. எப்படியாவது தம்மை உத்தேசித்து யாகம் பண்ணவனுக்கு குழந்தையை கொடுத்தே ஆகணும். இதுக்காக அவ அலங்கி தேடி நிற்கும் போதுதான் இந்த பரத்வாஜரை அங்கேயே அம்மா மமதா போட்டு போனால அந்த குழந்தைய பார்த்தா. கேட்பாரற்று கிடக்கிற இந்த குழந்தைய யாகம் செய்தும் பலன் இல்லாமல் ஏங்கி தவிக்கின்ற அந்த யஜமானருக்கு கொண்டு போய் கொடுத்தார். அவனுக்கும் திருப்தி ஆச்சு. குழந்தையின் பெயர் என்ன என்று கேட்டால், அது நீ தானப்பா, அது அப்பா குழந்தைக்கு, அது உன்னுடைய கர்த்தவியம், நீ பேர் வச்சுக்கோன்னு கூட்டாவ. அதாவது குழந்தை பிறந்த 11 நாள் சிசுவுக்கு அப்பா பேர் வைக்கணும்னு சாஸ்திரம். இங்கேதான் சிசு ஜனித்த உடனேயே மாதா பிதாக்கள் இருவரும் அனாதையாக அந்த குழந்தையை விட்டு போயிட்டாரே. மருத்துக்களுக்கு ஒரு யோசனை கொடுத்து தாய் தந்தர் இருவரும் பிரிந்து சென்ற போது குழந்தையை பத்தி ஏதோ பேசிந்தார் இல்லையா, அதையே அதற்கு பேரா வச்சுள்ளாமேன்னு கொடுத்து முதலில் பிதா சொல்லி பின்பு மாதாவும் அனுமதித்ததான அந்த பரத்வாஜ அப்படிங்கிற பேரையே
அந்த குழந்தைக்கு பேராசா. நாமகரணம் ஒன்றாவது மாதா பிதாக்கள் பண்ணதாக இருக்கட்டும் என்பது அந்த தேவர்களுடைய திருவுள்ள கணக்கை. பிறகு இந்த விந்தையான நிகழ்ச்சியை ஒரு ஸ்லோகமாகவே அந்த முருகனங்கள் பாடினாளாம். மூடே பர துவாஜமிமம் பரத்வாஜம் பிருஹஸ்பதே யாதௌ யதுத்வா பிதரௌ பரத்வாஜ ததஸ்வயம். இப்படி இந்த கருத்தை நாம் முன்னே சொல்லியிருக்கோம். பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மகிழ்ச்சியாயிருக்கு. இது புராணங்களிலே சொல்லப்படுகின்றதான ஒரு கதை. இங்கே ஒரு அவசியமான விஷயத்தையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு கேவலமாகவும் இழிவாகவும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த குழந்தைய உலகம் போற்றும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே இடத்துல நாமெல்லாம் இன்னி அழைக்கும் வச்சுண்டு பூஜிக்கிறமே பரத்வாஜரை, அது அவ்வளவு பொருத்தமா தெரியலையேன்னு தோணலாம். இதற்காகவே நம்ம பெரியவர்கள் சொல்லுவாள் போடி, ரிஷி மூலமும் நதி மூலமும் விசாரிக்கப்படாது. ஏன்னா இப்போ கங்கையா இருக்கட்டும் காவேரியா இருக்கட்டும் புனித நதிகள் தான். ஆனா அவற்றை நினைச்சாலும் கூட வாயால் சொன்னாலும் கூட அதிலே தீட்டா மாடினாலும் கூட பெரிய பூமியை உண்டு சாஸ்திரம் சொல்றது. நம்ம பாபங்கள்லாம் தொலைஞ்சு போகும்னு சொல்றது. பார்க்க பார்க்க இந்த கங்கையும் காவிரியும் அந்த நீர் ஓடும் போது பார்க்கறதுக்கே பரவசமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. மிக புனிதமான நம்முடைய பாரத தேசத்துக்கே இப்படிப்பட்ட நதிகள் அலங்காரமா அமைஞ்சிருக்கு. ஆனா இவைகள் உற்பத்தியாகும் இடத்துக்கு நாம் போய் பார்ப்போமே ஆனால் இவ்வளவு பெருமைக்கும் கொஞ்சம் கூட அது பொருத்தமில்லாதது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா முன்னால ஒரு சின்ன வாக்கியாலா மூலஸ்தானத்துல இந்த நதிகள் ஆரம்பிக்கிறது, அப்படியே அலட்சியமா காலாலே தாண்டி போயிடலாம். அப்படி இருக்கும் அந்த இடம். மலைகள்ல குழைந்து புகுந்து மறைந்து வரும்போது சில இடங்கள்ல தெரியும், சில இடங்கள்ல தெரியாது. அதை நாம பார்க்கும்போது இதுவா இவ்வளவு பெரிய ஆறா பறந்து விரிஞ்சு பாயறதுன்னு நம்மளால நம்பவே முடியல. காவேரி அந்த தலக்காவேரியில கொஞ்சம் தம் கட்டினா அந்தனை தாண்டி போடலாம், அவ்வளவு சின்ன இடம். ஆனா அதுவே இங்க அந்த முக்கொம்புக்கு முன்னால வந்து எவ்வளவு அகண்ட காவேரியா வர்றது பாருங்க. அந்த இத்தூண்ட அவ்வளவு பெருசாச்சுன்னு நாங்கள் வியக்கிறோம் இல்லையா. அப்போ ஆரம்பத்திலே சிறு வாய்க்கால்களாக இருந்தாலும் பின்பு பற்பல அருவிகளுடன் சிற்றாலுடன் கூடி மிகப்பெரிய ஒரு நதியாக அவை மாறிவிடுகின்றன. ஆனால் முதல் முதலில் தோன்றிய அந்த ஆற்றினுடைய பெயரை தான் அதுக்கு சொல்லி இன்னி வரைக்கும் நாம அதே பெயர்ல தான் அதை அழைக்கிறோம். அந்த பெயர்ல தான் ஒரு புனிதத்தன்மை பொருந்தியிருப்பதாக நாம் கொள்ள போகிறோம். அது போலதான் மகரிஷிகளுடைய விஷயமும் அதான் ரிஷி மூலம் நதி மூலம்ன்றாலே இதுதான். ஆதி காலத்துல அந்த ரிஷிகள் பிறந்து வளர்ந்த வரலாறு பார்த்தா ரொம்ப தோஷத்தோட குறைபாடோட இருக்கிறது மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அதை ஆதாரமா வச்சுட்டு அவளுடைய பெருமையை நாம் மதிப்பிடக்கூடாது. சிறந்த மகானுக்கு தோன்றியதனாலும் சதாச்சாரிய கட்டாட்சத்தினாலும் வசந்த ஞான அனுஷ்டானங்களினாலும் பகவான் மேல் கொண்டுள்ள அதீதமான பக்தியினாலும் கடுமையா தபஸ்ஸு பண்ண அந்த மகிமையாலும் எல்லாரும் புரிகின்ற அந்த தீய செயல்களை
அறவே துறப்பதனாலும் நல்ல சகவாச பலத்தினாலும் மிக தூய்மையான தனிப்பட்டதான ஏகாந்தமான காடுகளிலே அரண்யங்களிலே வசித்து வருவதாலும் தம் க்ஷேமத்தை விட உலக க்ஷேமத்தையே பெரிதாக நினைத்து அதற்காகவே திட்டமிட்டு உழைப்பதாலும் இதற்கெல்லாம் அடிப்படையான மூல காரணமாக நிற்கும் பகவத் சங்கல்பத்தினாலும் அந்த ரிஷிகள் மிக உயர்ந்தவர்களாக ஆகின்றார்கள். இவை போன்ற உண்மைகளை நாம் மனதிலே இருத்திக் கொள்ளும் போது பொறுமை இல்லாதவர்களை உத்தேசித்து ரிஷி மூலம் நதி மூலம் விசாரிக்கப்படாதுங்கிற பழமொழி தோன்றியிருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. அதனால் தோற்றத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் கூட அது அவர்களுடையதான அந்த பெருமையை கிஞ்சித்தும் குறைக்க முடியாது. இந்த விஷயத்தையே ஒரு கேள்விபதின் மூலமாக நம் சாஸ்திரக்காரர்கள் ரொம்ப விளக்கி சொல்லியிருக்கா. பூர்வ மீமாம்ச சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல மூன்றாம் பாதத்துல சிஷ்டாச்சார பிராமாண்யம்னு ஒரு அதிகரணம் வரும். அதுல குமாரில பட்டர் ரொம்ப அழகா இத பத்தி விசாரிச்சிருக்கார். கௌதம தர்மசூத்திரக்காரர் தொடக்கத்திலேயே இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வேதோகிலோ தர்ம மூலம் தத்மிதாம் சுதிசீலே திருஷ்டோ தர்ம வதிக்கிரமா சாகசம் சமகதாம் அவர தௌர்பல்யாத்துன்னு அந்த தர்மசூத்திரம். வேதம் முழுவதும் தர்மத்தின் மூலம், அதை தெரிந்து கொண்டவர்கள் இயற்றிய ஸ்மிருதிகளும் அவர்களது ஒழுக்கமும் தர்ம மூலம் என்பது முதல் இரண்டு சூத்திரங்களின் கருத்து இதுதான். பெரியோர்களும் தர்மத்தில் தவறியிருக்கின்றனர், சாகசங்கள் புரிந்து நிற்கிறார் என்பது மூன்றாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம். பின்புள்ளார் துர்பலமானவர்களாதலால் என்பது நாலாவது சூத்திரத்தின் அர்த்தம். இப்போ மகர்ஷிகள் பற்பல யாராலையும் செய்ய முடியாததான மகோன்னதமான அரிய செயல்களை செய்யும் சக்தி வாய்ந்தவர்கள். ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து விட்டால் கடுமையாக பிராயச்சித்தம் பண்ணி அதை அவர்கள் போக்கிக் கொள்கிறார்கள். அத்தகைய சக்தி எதுவுமே இல்லாத பிற்காலத்தவர்கள் குற்றம் சொல்லுவதற்கு மட்டுமே முன்வருவார்களே, இது ஒழுக்காலும் ஏற்க முடியாது. பரத்வாஜர் விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் இந்த நியாயத்தையே நாம் இதுக்கு மேற்கொண்டு இந்த பரத்வாஜருடைய பரத்வாஜர்களுடைய பிரபாவங்களை நாளைய தினம் அனுபவிப்போம் சொல்லி இப்பொழுது தலைப்பிட்டு சிம்ஹாய கல்யாணமசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.